Gurriers in the Nama family. புதுச்சேரி சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது தமது முதலாவது பணியாக இருக்கும் என அங்கு துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். பதவியேற்ற பின்னர் நமது செய்தியாளர் ரஹ்மானோடு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ் பேசும் ஆளுநராக, தமிழ் பேசக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு நீங்கள் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், இதை எப்படி நீங்கள் பார்க்கறீங்க? எல்லா இந்திய மொழிகளும் இனிமையான மொழிகள் தான், முக்கியமான மொழிகள் தான். பக்கத்தில் இன்னொரு தமிழ் மாநிலம் இருக்கிற பொழுது அதற்கு நியமிக்கப்படுவது என்பது எனக்கு முன்பாக அருமை சகோதரி மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். டாக்டராக இருந்தபோதும் அவர் ஆளுநராக மிகச் சிறப்பாக பணியாற்றியது எல்லோருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அவர் விட்ட பணியை நான் தொடர்கிறேன். அதாவது மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் என்பது விவகாரம் வந்து புதுச்சேரியில் தான் அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா புதுச்சேரியில் யூனியன் பிரதேசம் என்பதனால் ஆளுநருக்கு அதிகாரம் என்ற ஒரு சர்ச்சையும் இருக்கின்றது அமைச்சருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி கையாளும்? அரசியல் சாசனம் தெளிவாக இருக்கிறது, யாருக்கு எவ்வளவு அதிகாரம் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்துக்கான முதற்கட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கான உங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும்? சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும். சாலைகளினுடைய சிறப்புத்தான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலும். அந்த வகையில் எல்லா நகரங்களுடனும், அது விழுப்புரமாக இருந்தாலும் சரி, திண்டிவனமாக இருந்தாலும் சரி, அல்லது கிழக்கு கடற்கரை சாலையாக இருந்தாலும், அது விரிவாக்கப்பட வேண்டும். அதில் மிக எளிதாக மக்கள் சென்று வருவதற்கான வசதியை ஏற்படுத்துகிற பொழுதுதான் இங்கே குறிப்பாக டூரிசம் நம்முடைய புதுச்சேரியிலே மிக அதிகமாக வளர வேண்டும், வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் துரிதமாக வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாலைகள் அவசியம், அதில் நிச்சயமாக கவனம் செலுத்தும். புதுச்சேரியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது தன்னுடைய பணி என்று தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரஹ்மான். அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.